இன்றைக்கி டேவை ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே அவர் ஃப்ரெஷ்ஷாக இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி வந்து மார்னிங் கஞ்சி கொடுத்துருந்தேன், அதனால் அவங்களுக்கு இளநீ வெட்டி கொடுத்துட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரையை வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். எப்போ முருங்கைக்கீரை வந்து கிடைச்சாலும் வந்து எனக்கு அடைதோசை செஞ்சு சாப்பிடணும் தான் தோணும். அதனால் ஏர்லி மார்னிங்கே வந்து அடைக்கும் ஊற போட்டு வச்சுருக்கேன். சுண்டல் எதுவும் போடாமல் கடலைப்பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டதுனால ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு பெருஞ்சீரம் காஞ்சி மிளகாவோட நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வந்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும்னு தோணும். டெய்லி ஐஸ்கிரீமும் வாங்கி தர முடியாதனால பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் ஐஸ்கிரீம் உள்ள ஊற்றி வச்சு அதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு ஆப்பிள் பால் கொஞ்சமாக சக்கரை போட்டு அதை அரைச்சி ஐஸ்கிரீம் உள்ள ஊற்றி வச்சுருக்கேன். அடமாவில் இல்லை சட்னியில் வந்து வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாளித்து ஆட் பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் சட்னியில் ஆட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு.